வணக்கம். விஷுபீடியா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பெண் ஆளுநர்களுடைய புதிய சாதனைகளை பற்றி தான் இந்த காணொலியில் முழுக்க நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த காணொலி முழுக்க பாருங்கள். கடைசியாக முக்கியமாக 5 தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த காணொலி முழுக்க பாருங்கள். வாங்க காணொலிக்கு போகலாம். தெலுங்கானா மாநில ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற தமிழகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன்களுக்கு முதல் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவரையும் சேர்த்து இந்தியாவில் பெண் துணை நிலை ஆளுநர், பெண் ஆளுநர்கள்னு எண்ணிக்கை 8 உயர்ந்திருக்கு. இந்தியாவில் ஒரே நேரத்தில் பெண் ஆளுநர் அதிக அளவில் பதவியில் இருப்பது இப்போது தான் முதன்முறையாக நடந்திருக்கு. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர், இந்தியாவின் 19 அன்போடு அழைக்கிற சரோஜினி நாயுடு, இந்தியா சுதந்திரம் அடைந்து 1947 August 15 அன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆளுநராக இவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இதுவரை தமிழிசையோடு சேர்ந்து வெறும் 24 பெண்கள் மட்டுமே மாநில ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் ஒரே நேரத்தில் பெண் ஆளுநர்கள் பதவியில் இருந்ததும் மிக குறைவு தான். 1988 1990 ஆண்டு காலகட்டத்தில் குமுத் பென் ஜோதி ஆந்திராலையும், ராம் துளிர் சின்ஹா வந்து கேரளாலையும், சரளா கிரிவால் வந்து மத்திய பிரதேசத்திலையும் ஒரே நேரத்தில் பெண் ஆளுநர்களாக இருந்தது அதிகம் என்ற நிலை இருந்தது. அந்த பெருமை 2009 வாக்கில் தகர்ந்தது. இந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் 4 பெண் ஆளுநர்கள் பதவியை அலங்கரிச்சிருக்கிறாங்க. பிரபா ராவ் இமாச்சல பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லையும், மார்க்ரேட் அல்வா உத்தரகாண்ட்லையும், கமலா பென்னிவால் வந்து குஜராத்லையும், ஊர்மிளா சின்ஹா இமாச்சல பிரதேசத்துலையும் இந்த நால்வருமே இந்த காலகட்டத்தில் ஆளுநர்களாக இருந்திருக்கிறாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா முந்தைய சாதனைகளையும் முறியடிக்கப்பட்டு விட்டுருந்தா சொல்லலாம். மிருதுளா சின்ஹா கோவா, திரௌபதி முர்மு ஜார்க்கண்ட், நஜ்மா ஹெப்துல்லா மணிப்பூர், ஆனந்தி பென் பாட்டில் வந்து உத்தரப்பிரதேசத்துலையும், பேபி ராணி மௌரியா வந்து உத்தரகாண்ட்லையும், அனுஷியா யூகே வந்து சத்தீஸ்கர்லையும், தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா ஆகிய ஆளுநர்களாக இவங்க பதவி வகித்திருக்கிறாங்க. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பதவியில் இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 7 ஆளுநர்கள், 1 துணைநிலை ஆளுநர் பதவியில் பெண்கள் இருப்பது சுதந்திர இந்தியாவில் இதுவே முதல் முறை. தமிழகத்தைச் சேர்ந்த ஒரே ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பது 2 முறையாக நடந்திருக்கு. தமிழிசைக்கு முன்பு தமிழகத்தை சேர்ந்த ஜோதி வெங்கடாச்சலம் 1977 அக்டோபர் முதல் 1988 அக்டோபர் வரை கேரள ஆளுநராக இருந்திருக்கிறாங்க. அவர் பர்மாவில் பிறந்து தமிழகத்தில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. இவர் தேசிய கட்சியான காங்கிரஸை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு பிறகு 37 கழித்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆளுநர் ஆயிருக்கிறாங்க தமிழிசை அவர்கள். நான் சொன்னேன் முன்னாடியே முக்கியமான 5 தகவல்களை நான் வீடியோட எண்டில் சொல்ல போறேன்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்பர் 1, இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தான் மிக அதிகமாக 4 முறை பெண் ஆளுநர்கள் இருந்திருக்கிறாங்க. அடுத்ததாக ராஜஸ்தானில் 3 முறை பெண் ஆளுநர்கள் இருந்திருக்கிறாங்க. நம்பர் 2, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 4 முறை பெண் துணைநிலை ஆளுநர்கள் பதவி வகித்திருக்கிறாங்க. நம்பர் 3, தமிழகத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே பெண் ஆளுநராக இருந்திருக்கிறாங்க. 1907 2001 வரைக்கும் பதவியில் இருந்த அவங்களோட பேர் பாத்திமா பிவி. ஆளுநராக பதவியில் இருந்து முதல் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியாகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. நம்பர் 4, இந்தியாவில் நீண்ட காலம் ஆளுநராக இருந்த பெண் பத்மஜா நாயுடு. 1956 நவம்பர் முதல் 1976 மே வரை மேற்கு வங்கல ஆளுநராக இவங்க இருந்திருக்கிறாங்க. நம்பர் 5, ஆளுநராக இருந்து குடியரசுத் தலைவரான பிரதிபா பாட்டேல் குடியரசுத் தலைவர் பதவிக்கு இவருடைய பெயர் அறிவிக்கப்பட்ட போது ராஜஸ்தானோட ஆளுநராக இவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த காணொலியில் நீங்கள் ரொம்ப வித்தியாசமான தகவல்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் நான் வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. உங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு பேருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலான மெம்பர்ஸ்க்கும் நான் ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றிகள் கலந்த வணக்கம்.